ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா, குபேரா ஃபேண்டஸியில் நீங்கள் ரீசெண்டாக என்கிட்ட கேட்ட எல்லா க்வெஸ்சனுக்கான ஆன்சர்ஸும் தான் இந்த வீடியோவாக உங்களுக்கு திகழப்போகுது. நம்மளோட டெலகிராம் சேனலில் நிறைய மக்கள் ஜாயின் பண்ணி கேட்டிருந்தீங்க. டெய்லியும் நீங்கள் வின்னிங் ஸ்க்ரீன்ஷாட் போஸ்ட் பண்ணுறீங்க, அதுவும் டெய்லி இல்லைனாலும் டூ டேஸ் ஒன்ஸ் ஆர் ஒன் டேக்கு ரெண்டு மாதம் அட்லீஸ்ட் ஒரு மாதம் ஆச்சு நீங்கள் ஹியூஜ் அமௌண்ட்லாம் வின் பண்ணிடுறீங்க. நீங்கள் ஃபேக்காக ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுறீங்களா, இல்லை எப்படி நீங்கள் வின் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஊறப்பட்ட கேள்விகளை வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற மாதிரி தான் இந்த வீடியோவை நான் வந்து மேக் பண்ணியிருக்கிறேன். பொதுவாகவே நிறைய பேர் நம்ம மக்களில் குபேரா ஃபேண்டஸி ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இந்த குபேரா ஃபேண்டஸியில் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஃபீச்சர் என்னென்னா, டியோன்ற ஒரு ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் நிறைய பேருக்கு இந்த ஃபேண்டஸிலேருந்து ப்ராப்ளம் ஆகிருக்கு. பட் இந்த ஃபேண்டஸியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் உங்களால் ஓரளவுக்கு கொஞ்சம் அதிக லாபம் ஈட்ட முடியுமன்ற எல்லாத்த பற்றியும் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் நீங்கள் போய் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. எப்பயுமே குபேரா ஃபேண்டஸியை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பவுலர்ஸ் மேலே 100% கான்ஃபிடென்ஸாக நீங்கள் ஹையர் அமௌண்ட்டு நீங்கள் போடலாம். பேட்ஸ்மேன்ஸ் மட்டும் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்ஸ் மேலே ஓரளவு கொஞ்சம் அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணி போடுங்கன்னே சொல்லியிருப்பேன். இது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம டாட்டா ஐபிஎல் 2022 செகண்ட் ஹாஃப்க்கு நெருங்கிட்டோம், சாரி செகண்ட் ஹாஃபை முடிக்க போகிறோம். ஸோ இப்போது வந்து பிட்ச் எல்லாமே லிட்டில் பிட் ஸ்லோ டவுன் ஆகி ஸ்பின்னர்ஸ்க்கு, அதாவது ஸ்பின்னர்ஸ் ஆர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஏதாச்சும் ஒரு பவுலர்ஸ் தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிறாங்க எல்லா மேட்சஸ்லையுமே. ஸோ அதனால் நீங்கள் பேட்ஸ்மேன்ஸ் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுறத கொஞ்சம் நிப்பாட்டிட்டு பவுலர்ஸ் மேலே டியோவில் நீங்கள் நல்ல அமௌண்ட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அதிக லாபம் மீட்டலாம். இதே போல் முன்னாடி சொன்ன மாதிரி ஈக்குவல் இன்வெஸ்ட்மெண்ட் எப்பயுமே தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பிகாஸ் ஈக்குவல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு மேட்ச் வின் பண்ணி ஒரு மேட்ச் லாஸ் ஆனாலுமே உங்களோட அக்கௌண்ட்டில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா லாஸில் தான் இருக்கும், ப்ராஃபிட்டில் இருக்காது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருப்போம். பட் இப்போது நிறைய மக்கள் என்கிட்ட அடிக்கடி கேட்டது என்னென்னா, நீங்கள் மட்டும் 10K 15K வித்ட்ரா பண்ண மாதிரிலாம் காமிச்சிருக்கிறேன், இதுக்கான ஒரு லைவ் ப்ரூஃப் காட்டுங்கலாம் கேட்டிருந்தீங்க. ஒன்றும் இல்லை, வித்ட்ரா ட்ரான்சாக்ஷன்ஸில் நான் போய் காமிக்கிறேன். பழைய இன்டர்ஃபேஸில் இருக்கும்போது இதுக்கு முன்னாடி நான் வித்ட்ரா பண்ணதெல்லாம் காட்டுச்சு. இப்போ நான் புதுசாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன் இந்த மொபைலில், இந்த மந்த்லேருந்து தான் ப்ளே பண்ணிகிட்ருக்கிறேன், அதாவது மார்ச் மந்த்லேருந்து தான் ப்ளே பண்ணிட்டுருக்கிறேன். இதில் மார்ச் 31st நம்ம ஒரு வித்ட்ராவல் பண்ணோம் 7000, அதுக்கப்புறம் அதே போல் ஒரு மாதம் பொறுத்து April 29 நம்ம வித்ட்ரா பண்ணியிருக்கிறோம் 11000. இப்போ நீங்கள் பார்த்தாலுமே ஒரு 4000 சம்திங் இருக்குது. பட் இன்னைய வரைக்கும் நம்ம டேட்டு பார்த்தோம்னா வெறும் 9 தான் இருக்குது, இன்னும் ஒரு 20 இருக்குது. கன்ஃபார்மான அந்த 20 மீதி இருக்கிற ஒரு 6 to 6.5 சம்திங் ரிமைனிங் இருக்கும் 10,000 எப்படியாச்சும் நம்ம கவர் பண்ண பார்த்துக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு லைவ் ப்ரூஃப் காட்டினதாக ஓரளவுக்கு உங்களுக்கு ட்ரஸ்ட்டு வந்திருக்கும் இந்த ஃபேண்டஸியில். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய பேர் டியோ மட்டும் தான் ப்ளே பண்ணுறீங்க, இதில் கிளாசிக்லேயுமே நிறைய முக்கியமான விஷயங்கள் இதில் இருக்குது. இதில் முக்கியமாக கிளாசிக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், லீடர் போர்டு கான்டெஸ்ட். வெறும் 35 பே பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ரீசனபிள் அமௌண்ட் கிடைக்கும், அதாவது 7,555 கிடைக்கும். பட் இதை நான் அவ்வளோவா ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன். இது கீழே இருக்குது பாருங்கள், 35 இந்த 35 கான்டெஸ்ட் போட்டிங்கன்னா ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்தீங்கன்னா 30,000 கிடைக்குது. இதில் டோட்டல் ஸ்பாட்ஸ் 5,555 மட்டும்தான். நீங்கள் மற்ற ஃபேண்டஸிலாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் ரொம்பவே கம்மியாக தான் என்ட்ரி டோட்டல் ஸ்பாட்ஸ் இருந்துட்டு வருது. பிகாஸ் மீதி எல்லாத்திலும் லட்சங்களில் இருக்கும், கோடிகளில் உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்தால் கிடைக்கும். பட் இதில் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க. ஒரு ரீசனபிள் அமௌண்ட் போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம்னா இந்த ஃபேண்டஸியில் நீங்கள் தாராளமாக லீடர் போர்ட் கான்டெஸ்ட் வந்து ட்ரை பண்ணலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3000 டீம்ஸ் வரைக்கும் அவங்க வின்னிங் ஜோனில் கொடுக்குறாங்க. 3000 டீம்ன்றது கிட்டத்தட்ட மோர் தென் 50%. பிகாஸ் 6000 நீங்கள் 3000 தான் 50, இது வந்து தாராளமாக 55 அபவ் தான் இருந்துட்டு வருது. ஸோ தாராளமாக நீங்கள் இந்த கான்டெஸ்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் ஈட்டலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த கிளாசிக் வெர்ஷனில் இன்னொன்று ஹிடன் ஆகிருக்கு. முக்கால்வாசி பேர் அந்த கான்டெஸ்ட்டை பற்றி யாருமே அவ்வளோ பெருசாக சொல்ல மாட்டாங்க. என்னென்னா கிளாசிக்கில் கேம் சேஞ்சர்னு ஒரு மோடு வந்து இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், நார்மல் கூட கேம் சேஞ்சர். இந்த கேம் சேஞ்சரை கிளிக் பண்ணிவிட்டு போனீங்கன்னா நீங்கள் எந்த கான்டெஸ்ட் விருப்பப்படுறீங்களோ அந்த கான்டெஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா அவங்களே எவ்வளோ எவ்வளோ நேரம் வந்து எக்ஸஸாக டைம் கொடுக்குறாங்கன்றத பற்றி சொல்லியிருப்பாங்க இப்போது. ஸோ அதை நீங்கள் டிடிஎன் விளையாடுறீங்கன்னா 15 எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு ஓவர்லேருந்து ரெண்டு ஓவர் வரைக்கும் திடீர்னு இனிஷியலாக விக்கெட்ஸ் விழுந்ததுன்னா அந்த பேட்ஸ்மேன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு எந்த பவுலர் விக்கெட் எடுத்தாங்க அவங்களோ கேப்டனோட ஈஸியாக ட்ரை பண்ணலாம். இதே போல் டி20 இருக்குது 15 எக்ஸ்ட்ரா டைம். 15 நீங்களே நினச்சி பாருங்கள்,
நிறைய மேட்சஸ்லாம் ஃபஸ்ட் ஓவர்லேயே ஒரு விக்கெட் ஆச்சு விழுது, அப்படின்னா செகண்ட் ஓவர் இனிஷியல் டைமில் ஒரு விக்கெட் விழுது. ஸோ இந்த மாதிரி 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கறதால தாராளமாக நம்மளால் டீமில் இருக்கிற பிளேயர்ஸை ஷஃபுல் பண்ணி எந்த பேட்ஸ்மேன் அவுட் ஆனாரோ அவரை ரிமூவ் பண்ணிவிட்டு பவுலர் எந்த பவுலர் விக்கெட் எடுத்தாரோ அவரை கேப்டன் அவர் ஈஸியாக கொடுக்கறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இல்லை ஒரு சில மேட்சஸில், அதாவது எக்ஸ்பெஷலி நேத்தி மேட்சஸில் டெவான் கான்வேயோட ஸ்டார்டிங் சூப்பராக இருந்தது. அவரை நம்ம கேப்டனை நேற்று போட்டு ட்ரை பண்ணியிருந்தோம், வேற லெவல் ரிசல்ட்ஸ் கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் T20 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கிறதுல தாராளமாக இந்த ஃபேண்டஸி நீங்கள் ப்ளே பண்ணலாம். இதுக்கப்புறம் ஓடியை பொறுத்த வரைக்கும் ஹாஃப் அன் ஹவர் கொடுக்குறாங்க, அதாவது மினிமம் 5 to 6 hours பவுல் பண்ணுவாங்க. அந்த 5 to 6 hours யாராச்சும் இனிஷியலாக விக்கெட்ஸ் எடுக்கலாம், இல்லை பேட்ஸ்மேன்ஸ் அவுட் ஆகிட்டு திரும்பினாங்கன்னா அவங்கள கூட நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சூப்பரான லீக்ஸ் எல்லாமே இந்த குபேரா ஃபேண்டஸியில் இருக்குது. கேம் சேஞ்சர் மோடை பொறுத்த வரைக்கும், இந்த கேம் சேஞ்சர் மோடை பொறுத்த வரைக்கும் 15 மினிட்ஸ் நம்ம எடிட் பண்ணுறோமே, நம்மளோட ஆப்போனண்ட்டும் எடிட் பண்ணோம், 15 மினிட்ஸ் பொறுத்து தான் நம்மளால் ஆப்போனன்ட் டீமை பார்க்க முடியும். இதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன், ஏன்னா 7:30 மேட்ச் ஆரம்பிக்குதுன்னா 7:30 உங்களால் உங்கள் ஆப்போனண்ட்டை பார்க்க முடியும், 7:45 தான் உங்களோட ஆப்போனன்ட் டீமும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் நாம் தான் இருக்குது இந்த குபேரா ஃபேண்டஸியில். ஹோப் இப்போ உங்களோட எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆகிருக்கும் குபேரா ஃபேண்டஸிலன்றதை பற்றி. ஸோ இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை, நம்மளோட டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணி நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களோட பிங்குக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே இதில் இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி நம்ம இந்த ஆப்லாம் பற்றி நிறையவே நம்ம கவர் பண்ணிட்டு இருப்போம். ஸோ பார்ப்போம், இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ட செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டண்ட்டாக வந்த வண்ணமாகவே இருக்கும்.